ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டே ரொட்டீன் பார்க்க போகிறோம். வாங்க, காலையில் நான் 7 மணிக்கு வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேங்க. காலையில் ஒரு பக்கம் பால் வச்சுட்டு இன்னொரு பக்கம் இட்லி, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை கையோடு விரவி வச்சுட்டேன். மத்தியானம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டு வச்சாச்சுன்னா நல்லாயிருக்கும்னாங்க. அப்புறம் நேற்று வச்சுருந்த கொஞ்சம் பரலா மீன் தலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் காலையில் எந்திரிச்சோடனே குழம்பு வச்சுட்டேன். மத்தி மீன் குழம்பு நேற்று வச்சது கொஞ்சம் இருந்தது. அப்படியே இந்த சுட சுட இட்லியில் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, எங்கள் பெரிய நாத்தனார் அண்ணா பசங்கள்லாம் வந்திருக்காங்க. வீட்டுக்காரோட பெரியக்கா, அவங்க வந்து மஸ்கட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. எப்போ லீவ், ஜூன் ஏப்ரல் எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ தான் வருவாங்க. நாங்கள் இன்றைக்கி ஃபுல் டே எப்படிலாம் ஃபன் பண்ணி ஜாலியாக ஹாப்பியாக எங்கள் ஃபேமிலியோடு இருக்கோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஆக்சுவலாக நாத்தனார் வந்து அவங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு சாட்டர்டே நைட் தான் வந்தாங்க. மார்னிங் அவங்கள எழுப்பக்கூடாது, சத்தம் போடக்கூடாதுன்னு மெதுவாக அப்படியே உருட்டிகிட்டு இருந்தேன் கிச்சனில். பட் எங்கள் நாத்தனார் லைட்டாக அப்படின்னாலே சவுண்ட் பட்டனும் எழுந்திரிச்சிருவாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் இட்லி ஊற்றிட்டு இருக்கும்போது அவங்க எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானுமே மார்னிங் அவங்களுக்காக வெயிட் பண்ணேன். எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி சேர்ந்து எல்லோரும் காஃபி குடிக்கலான்னு, அவங்க வந்தானே நான் காஃபி கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு நேராக பெட்ரூமுக்கு போனேன். சரி, எல்லாத்தையும் மடித்து வைக்கலான்னு. ரூமே வேறு மாதிரி தலைகீழ இருந்துச்சு. அப்படியே அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அத்தனார் தேங்காய் சட்னி வேணும்னாங்க. அப்படியே தேங்காய் சட்னி அரைச்சிட்டு தாளிச்சிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டோம். ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம்தான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மதுனி துணி துவைக்கணும் நாங்கள். அப்படியே பின்னாடி போய் எல்லோரும் உட்காந்து துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. நான் உங்களை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, 5.5 பெட்டி அதை எங்கே வச்சுக்கோ. கொஞ்சமாக கடுக்கு, கொஞ்சமாக சீரம் எல்லாம் போல, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அது கழுவி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் அதில் கிள்ளி போடுறோம். பாப்பா பெரிய நாத்தனாரோட பொண்ணு. பெரிய நாத்தனாருக்கு 2 பசங்க, மூத்தது பையன், 2வது பொண்ணு. பாப்பா வந்த நாள்லேருந்து நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து அக்கா போர் பண்ணிகிட்டே இருப்பாள். சரி, இன்றைக்கி சண்டே தான், எல்லாம் வீட்டில் இருக்காங்க, அதனால் வா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவள் தான் சமைக்கிறா. நான் சொல்ல சொல்ல அதில் அப்படியே போடுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு இது வர கீழே கொட்டாமல் போடணும்டா. ஐயோ, சரி ஓகே, இருவர் 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 பயப்படாமல் போடு, ஒன்றும் தெரிக்காது. ஆ இருவர் அப்படியே கை காட்டு, பட்டா கைக்கு ஊற்றிடலாம். அப்போ அப்படியே சரி, நீ டேலண்ட் ஆன பொண்ணு, நீ டேலண்ட் ஆன பொண்ணு, சீக்கிரம் கரெக்டாக போட்டுருவேன்னு நினச்சேன். ஆகுது கொஞ்சம் அதே அளவு கொஞ்சம் ஓகே. கை கழுவிக்கோ. என்ன கண்ணா, கிச்சனில் நானும் பாப்பாவும் சமையல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்காரோ தம்பியோ நாத்தனாரோ யாரையுமே காணோம். என்னடான்னு போய் பார்த்தா எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. எப்போதுமே நாங்கள் இருக்கும்போதே அத்தை வந்து என்னடா செய்யட்டோன்னு கேட்பாங்க. இந்த பக்கமே ஆளக்கானமேன்னு போய் பார்த்தா அவங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதிசயம்தான். அத்தைக்கு வந்து எப்போவுமே இந்த சண்டை போடுறது, அதுக்கப்புறம் யாரையாவது கொலை பண்ணுற மாதிரி இருக்குது, கிட்னாப் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி மூவியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த குடும்ப கதையாக இருக்கிற படமாக இருந்ததுன்னா உட்காந்து பார்ப்பாங்க. Thank you.
எதுக்கு செய்ய போறீங்க? கத்திரிக்காய் பொரியல். நேத்து செஞ்சிருந்தோம்ல அதே மாதிரி. நேற்று கொஞ்சம் தானே இருந்தது. நேற்று வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பண்ணிருந்தேன். செம டேஸ்டா இருக்கு. செம ஃபாஸ்ட் எடுத்த கத்திரிக்காய் வேகமா வெட்டிட்டீங்க. ஆமா, நீ நான் சேர்ந்தானே வெட்டினோம். இது கத்திரிக்காய் இருவர. அது நல்லா பொடிசா ரசம் நீ விக்கிறியா? நான் என்ன பண்ற சமைக்காம நானும் ஒரு சின்ன பிரேக். சமையல் நல்லா வரும். என்ன பாப்பா? நம்ம வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு, நீ சமைச்சு நாங்களாம் சாப்பிடவா என்னத்துக்கு ஆகிறதுன்னு கேட்டவொடனே பாப்பாவுக்கு ஒரே கோவம். அப்போ இருங்க, இருந்து சாப்பிட்டு பாருங்கன்னு ரெண்டு பேரும் ஒரே வாக்குவாதம் தான். மார்னிங்லேருந்து கண்டினியூவாக நின்றுட்டு சமைச்சிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாகி போயிட்டேன். அதே சமயத்தில் வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் 12:30 போல் எல்லாருக்கும் குல்ஃபி வாங்கி கொடுத்தாங்க. நீயும் சாப்பிடு, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிரும்னு சொன்னாங்க. இல்லை, நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். அதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். வயிறு பசிக்க ஆரம்பித்தோடனே அதை எடுத்து சாப்பிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டேன். மணி அப்போவே 1 ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு பக்கம் ரசம், இன்னொரு பக்கம் வந்து எறாவுக்கு வெங்காயம்லாம் வதக்க ஆரம்பித்தேன். ரொம்ப டயர்டானதுனால அப்படியே உட்காந்துட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்துட்டு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக சைட்டுக்கு கிளம்புனாங்க. இன்னைக்கு இல்ல, நம்ம பேங்க் போன அன்னைக்கு.
எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கேள்வியே எனக்கு கேட்க கூடாது, எனக்கு சுத்தமா பிடிக்காது. மாமா திட்டு. ஓ, நீ உள்ள போட்டதெல்லாம் இப்பதான் எடுக்கிறியா? நுரை எடுத்துட்ட, உள்ள இருக்கிற கஷ்டம் கரைஞ்சிருமா? நம்பிக்கை. ஓகே, எப்படி ஆகும்? பக்கி கேர்ள். பாப்பா என்னமோ பாயசம் பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு என்னமோ பண்ணா. பட் எங்க கிட்ட சொல்லியிருந்தாவது ஏதாவது ஐடியா கொடுத்துருப்போம், எதுவுமே சொல்லல. ஏதோ ஒன்று பண்ணா கஸ்டர்டை கொண்டு போய் கொதிக்கிற பாலில் போட்டோன்னே அதெல்லாம் கீழே கட்டிக்கிட்டே ஆயிடுச்சு. சார், இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாமே மிக்சியில் நல்லா ஊட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதனோட கொஞ்சம் சியா சீட்ஸும் போட்டு ஊற வச்சாச்சுன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு சாலட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நானுமே அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். அப்படியே சாயங்காலம் போல் எல்லோரும் பீச்சுக்கு கிளம்பணும். பாப்பா ரெண்டு மூணு நாளாகவே பீச்சுக்கு போகணுன்னு துணத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி, இன்றைக்கி சண்டே, அதனால் கிளம்பி போனோம். நான் சரியான ரஷ்ஷுங்க. இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதே லைட்டாக காற்று குளிர்ந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் மின்னெல்லாம் இல்லை, கொஞ்சம் கூட தூரலும் இல்லை. சரி, நைட்டு தான் வருமாலை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போயிட்டோம். கரெக்டாக பீச்சுக்கிட்ட என்ட்ரு ஆகும்போது நல்ல காற்று, சரியான காற்று, மின்னல் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு லைட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது, போக 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 அப்படியே அதிகமாகிட்டே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, தூரல் எதுவும் வரலை, அதனால் கொஞ்சம் நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். பாப்பா வந்து குட்டி, சின்ன வயசுலேருந்தே மஸ்கட்லேயே தான் வளர்ந்தா, படித்ததும் அங்கே தான், ஸ்கூல்ஸ் ஃபுல்லாக. ஸோ எவ்ரி இயர் இங்கே வரும்போது அந்த 1 month தான் நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி மலையில் நனைகிறது, பீச்சுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி மலையில் நனைஞ்சிக்கிட்டே போகணும் அப்படின்னா அவளுக்காகவே அங்கே இருந்தோம். பட் லைட்டாக தூரிச்சே தவிர மழை வரலை. இங்கே முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்ச உடனே மலையில் போகணும்னு நம்ம அம்மா கிட்ட சொல்லி வண்டியில் ஏறி போய் ரவுண்ட் அடித்து நனைஞ்சிட்டு வந்தா. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாவ. அப்படியே லைட்டாக தூர ஆரம்பித்தோடனே நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம், வேறு எங்கேயுமே நிற்கலை. இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.